நீ எவ்வளவு ரூபவதி! மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி! நீ எவ்வளவு இன்பமுள்ளவள்! உன் உயரம் பனைமரத்து ஒழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் இருக்கிறது. நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்களைப் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாக இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தைப் போல் இருக்கிறது. மணவாளன் தம்முடைய மணவாட்டியாகிய சபையின் அழகை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கிறார். மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி! நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று மணவாளன் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். மணவாட்டி பிறக்கும்போது ரூபவதியாக பிறக்கவில்லை. கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிற அழகினால் சபையானது அழகு மிகுந்ததாக இருக்கிறது. தம்முடைய சபையோடு தொடர்ந்து ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று மணவாளன் தீர்மானம் பண்ணுகிறார். மணவாட்டியின் தோற்றத்தை பனை மரத்தோடு ஒப்பிடுகிறார். உன் உயரம் பனைமரத்து ஒழுங்கு போல் இருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு சொல்கிறார். பனைமரம் நேராக உயரமாக வலிமையாக இருப்பது போல மணவாட்டியும் உயரமாகவும் வலிமையாகவும் இருக்கிறாள். பனைமரத்தில் ஏராளமான பனங்காய்கள் காய்த்து தொங்கும். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகோடு இருக்கும். அதுபோலவே சபையும் அழகாக இருக்கிறது. சபை பெருகியிருக்கும் போது அது சபைக்கு விசேஷித்த அழகு. சபைக்கு துன்பம் பெருகும் போதும் அப்போதும் அது அழகாகவே இருக்கிறது. பனைமரத்தில் ஏராளமான மட்டைகள் விரிந்து பறந்திருக்கும். அது பனைமரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சியை காண்பிக்கிறது. அதுபோலவே சபையானது கிளைகள் விட்டு பல சபைகளாக பிரிந்திருக்கும் போது அதுவும் சபைக்கு மிகுந்த அழகாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை பற்றி சொல்லும்போது நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவானவர் பனைமரத்தின் நிழலில் ஓய்வெடுக்க விரும்புகிறார். அதன் மடலை பிடித்து அதன் அழகை ரசிக்கிறார். மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் ஸ்தனங்களை திராட்சை குலைகளுக்கு ஒப்பானவையாக காண்கிறார். திராட்சை பழங்கள் பார்ப்பதற்கு அழகானவை, சுவைப்பதற்கு இனிமையானவை. மணவாட்டியின் ஸ்தனங்களை பற்றி தாம் ஏற்கனவே சொன்னதை மணவாளன் மறுபடியும் சொல்லுகிறார். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போல இருக்கிறது என்று அதன் அழகை வர்ணிக்கிறார். திராட்சை பழங்கள் மணவாளனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மணவாளன் பலைமரத்திற்கு வந்து அந்த மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிக்கிறார். மணவாட்டியினுடைய மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போல இருக்கிறது. இது மனதிற்கு இன்பமாயிருக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்குகிறது. இருதயத்தை புதுப்பிக்கிறது. மணவாட்டியின் தொண்டை நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கிறது. மணவாட்டி ஆவியினால் நிரம்பி தேவனோடும் மனுஷரோடும் இன்பமான வார்த்தைகளை பேசுகிறாள். இந்த வார்த்தைகள் மணவாட்டியின் தொண்டையில் இருந்து புறப்பட்டு வருகிறது. மணவாட்டியின் வார்த்தைகள் மணவாளனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மணவாட்டியின் ஜபம் மணவாளனுக்கு பிரியமாயிருக்கிறது. நல்ல திராட்சை ரசத்தை குடிக்கும் போது அது தொண்டையில் மெதுவாய் இறங்கும். அதுபோலவே தேவனுடைய ஆறுதலின் வார்த்தைகள் கிருபையுள்ள ஆத்மாவிற்குள் மெதுவாக இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் ஜனங்களை புதுப்பிக்கிறார். ஜனங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறார். நல்ல திராட்சை ரசம் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணும். மனம் திரும்பாத பாவிகள் உறங்குகிறவர்களைப் போலவே இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் கூட தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போய் அரை தூக்கத்தில் இருக்கிறார்கள், அரை மயக்கத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் ஆத்மாவுக்கு ஜீவனையும் பலத்தையும் கொடுக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது.